திமுக அரசு தமிழகத்தில் பொறுப்பேற்றது முதல் தமிழக பாஜக தொடர்ந்து திமுக அரசை விமர்சித்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் தங்களுக்கு அடைக்கலம் தந்த அதிமுகவின் தற்போது அரசியல் நாகரிகமற்ற வார்த்தைகளால் விமர்சித்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க தொடர்ந்து திமுகவின் நலத்திட்டங்கள் திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்து பாஜக கடும் விமர்சனங்களை முன்வைத்து தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து வருகிறது. இதனால் பொதுமக்களிடம் பெரும் விமர்சனத்துக்கு தமிழக பாஜக ஆளாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது பள்ளி மாணவியின் மரணம் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயங்களை தேட தமிழக பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. இந்த நிலையில் தான் பாஜக எம்எல்ஏவான நயினார் நாகேந்திரன் அரசியல் நாகரிகமற்ற வார்த்தைகளால் அதிமுகவையும் விமர்சித்திருந்தார். அதனுடைய வெளிப்பாடாக அதிமுகவினர் தக்க பதிலடி கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவி கட்டாய மதமாற்ற செய்வதற்கான முயற்சியில் தான் தற்கொலை செய்து கொண்டார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு இருந்திருக்கிறார். அந்த நிலையில் திடீரென தற்போது அந்த மாணவியின் மீண்டும் ஒரு வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அந்த மாணவி நன்றாக படிக்கக்கூடிய மாணவி என்றும் தன்னால் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக சரிவர பள்ளிக்கு வர முடியாமல் காலதாமதம் ஏற்படுவதால் நல்ல மதிப்பெண் பெற முடியாததனால் மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால் தற்கொலை செய்து கொண்ட அந்த தகவல் அந்த வீடியோவில் உள்ளது. முழு வீடியோவும் பார்த்த அண்ணாமலை எந்த தகவலை மறைத்து எதை எப்படி சொல்ல வேண்டும் என்பது போல சொல்லியிருக்கின்றார். இந்த தகவலானது தற்போது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. காரணம் இந்த முழு வீடியோவும் ஏற்கனவே பார்த்த அண்ணாமலை இந்த தகவலை எல்லாம் மறைத்துவிட்டு எதை கூறினால் மக்களுக்கு மத்தியில் கலவரம் வருமோ, இதை கூறினால் பிரச்சனை ஏற்படுமோ, அப்படிப்பட்ட விஷயங்களை கூறி தங்களுடைய அரசியல் ஆதாயத்தை தேடி தமிழக பாஜக அண்ணாமலை அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு, மதக்கலவரத்தை உருவாக்கும் வழக்கு எனவும், வகுப்புவாத கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டார் என்றும் வழக்கின் அடிப்படையில் அவர் மீது FIR பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் என்று தற்போது பலரும் சமூக வலைதளங்களில் அண்ணாமலை கைது செய்ய வேண்டும் என்று இந்த ஹாஷ்டாகை உருவாக்கி ட்விட்டர் அக்கௌண்டில் ட்ரெண்டாக்கி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பாஜகவின் உண்மை முகம் வெளியே தெரிவதால் பலரும் விமர்சித்து வருகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் வீட்டுக்கு அவர்களே குண்டு வைத்துக் கொள்வது, பிறரை குறை, அதாவது அவர்களுடைய வாகனத்தை அவர்கள் கொளுத்திக் கொள்வது, அதே போல வந்து அவர்களுக்குள்ளாரே அடித்துக் கொள்வது, இப்படி பிறரை குறை கூறுவது என்று செய்து தங்களுடைய அரசியல் அதாவது விமர்சனத்தை பாஜகவினர் நாடகம் நடத்தி வந்தார்கள் என்பது அனைவரும் அறிந்தது. அந்த வகையில் இதுவும் உண்டு என்கின்றார்கள் அரசியல் சிந்தனையாளர்கள். இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த அரசியல் செய்பவர்கள் மிக விரைவில் பொதுமக்களிடமிருந்து தகுந்த பாடம் பெற்றுக்கொள்வார்கள் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.